ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு எபிசோடில் ஏ டு செட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஏதோ மிஸ்ஸிங் இல்லை, என்னது அது? ஸ்மைல். எஸ், ஸ்மைல். ஸ்மைல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண விதத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஸ்மைல் அப்படின்ற வார்த்தை பல இடத்துல இருந்து நமக்கு ஒழிச்சுட்டே இருக்கும். டீச்சர் கிட்ட நின்று, அம்மா கிட்ட நின்று, ஆடியன்ஸில் இருந்து, ஃப்ரெண்ட்ஸில் இருந்து, எல்லாருமே கொஞ்சம் ஸ்மைல் பண், கொஞ்சம் ஸ்மைல் பண் ஈ அப்படின்னு காட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம டான்ஸ் ஆடும்போது முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கம்யூனிகேஷனில். அந்த கம்யூனிகேஷனில் அந்தந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்மைலை மாற்றி மாற்றி பண்ணும்போது தான் ஆடியன்ஸுக்கு அது ரீச் ஆகும். நம்ம டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது அடவில் சிரிக்கணுமா, இங்கே தான் எமோஷன்ஸே இல்லையே, அண்ட் எமோஷன் வரும்போது எந்த எமோஷனுக்கு சிரிக்கணும், எவ்வளோ சிரிக்கணுன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதை எல்லாமே சேர்ந்து எங்கே எப்போ எல்லாமே பண்ணணுன்றது நம்ம தாங்க பிளான் பண்ணிக்கணும். நான் ப்ரெசன்ட் பண்ணும்போது நான் சந்தோஷமாக ப்ரெசன்ட் பண்ணுறேன், அது அடவாகட்டும் அபிநயம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மைல் இருந்தால் தான் நமக்கு ஆடியன்ஸோட கனெக்ஷன் கிடைக்கும். எத்தனை விதமான ஸ்மைல், பிடிச்சா இப்படி, பிடிக்கலைன்னா இப்படி, கோபத்தில் அப்படி, எல்லாமே நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது பரத முனி எழுதின நாட்டியசாஸ்திரத்தில் 6 விதமான ஸ்மைல்ஸை சொல்லியிருக்காங்க. அதுதான் ஹாஸ்யம். எத்தனை விதம்? 6 விதம். ஸ்மித, முதலாவது ஜென்டில் ஸ்மைல். ஹசித, ரெண்டாவது ஐஸ் ஓப்பன், சீக்ஸை நல்லா ப்ளோ பண்ணிட்டு பல்ல கொஞ்சம் காட்டிண்டு இப்படி சிரிக்கணும். விஹசித அப்படின்னா சிரிக்கிறது, அவ்வளோதான் சிரிக்கணும். உபஹசித, நல்லா சத்தமாக சிரிக்கிறது. எப்படி? 5th வந்து அப்பஹசித அப்படின்னா தேவையில்லாத இடத்துல சிரிக்கிறதும் ஒரு கோபத்தோட ஆத்திரத்தோட சிரிக்கிறது தான். ட்ரை பண்ணலாமா? ஆறாவதா அத்திஹசித, பயங்கரமா சிரிக்கிறது, விழுந்து விழுந்து சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். இத்தனை விதமான ஸ்மைல், எது எங்கெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணும்போது அது ரொம்ப அழகா வரும். எப்போவுமே ஒரு ஜென்டில் ஸ்மைலோடு இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும், உங்களை பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் அவங்க பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருக்கும்.